டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தோட மேற்கோள்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 6th to 12th வரலும் நம்ம தமிழ் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தை பத்தின மேற்கோள்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை மட்டும் தனியா இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மேற்கோள் நாளைக்கு நீங்க எக்ஸாம் ஹால்ல இருக்கும் போது வரக்கூடிய க்வெஸ்சன் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா கூட இருக்கலாம். இந்த வீடியோவை நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, அப்ப மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரெண்டு பொதுவான தகவல் பிழைகள் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 12th தமிழ் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற தகவல் பிழையில, விருத்தம் என்னும் ஒரே வகை செயலில் அமைந்தவை சீவக சிந்தாமணி மற்றும் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது, பாட்டும் உரை நடையும் கலந்து பல்வகை செயல்களில் அமைந்தது சிலப்பதிகாரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோல நாம சிலப்பதிகாரத்தோட சிறப்பு பெயர்கள் பார்க்கும்போது, உரை இடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தோட சிறப்பு பெயர்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பாட்டும் இருக்கும், உரைநடையும் வந்து இருக்கும், ரெண்டுமே கலந்து கலந்து வரக்கூடியதான் வந்து சிலப்பதிகாரம். காப்பியங்களும் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் பிழை வந்து பாத்தீங்கன்னா, காப்பியத்தை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப காப்பியம்னு சொல்லாம இந்த பெயர்களால நம்ம அழைத்தாலும் அது வந்து காப்பியத்தை தான் வந்து குறிக்கும். ஓகேங்களா, அது என்னென்ன பெயர்கள் அப்படிங்கறத பாத்திரலாம். பொருள் தொடர்நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலக்கவி, தொடர் நடை செய்யுள், விருத்த செய்யுள், உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள், மகா காவியம். இந்த பெயர்களாலையும் வந்து காப்பியம் வந்து வழங்கப்படுது. இப்ப மகா காவியம்னு சொன்னாலும் அது வந்து காப்பியத்தை தான் குறிக்கும். அது போல அகலக்கவி அப்படின்னு சொன்னாலும் அது வந்து காப்பியத்தை தான் குறிக்கும். அது போல அடுத்த தகவல் பிழை வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த காப்பியங்களாக இருக்கட்டும், பல பெரிய பெரிய நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நூல்கள்ல இருக்கக்கூடிய பாடல்களை காதைகளாகவும் சர்க்கங்களாகவும் இளம்பகமாகவும் படலமாகவும் காண்டமாகவும் நமக்கு தொகுத்து வகுத்து வழங்கியிருப்பாங்க இல்லையா. சோ அப்படி எந்தெந்த நூல்கள்ல காதைன்னு சொல்லியிருக்காங்க, எந்தெந்த நூல்களில் சருக்கம்னு சொல்லியிருக்காங்க, எதில் இளம்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எதில் படலம் சொல்லியிருக்காங்க, எதில் காண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த தகவல் பிழையில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் பிழை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் பிழை. ஃபர்ஸ்ட் காதை வந்து கொடுத்துருக்காங்க. காதை அப்படிங்கிறது கதை பொதிந்துள்ள பாட்டு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காதை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இது வந்து எந்தெந்த நூல்களை இடம் பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா, சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும் வந்து இடம் பெற்றிருக்கு. அது போல சருக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா, சூளாமணி மற்றும் பாரதம் அப்படிங்கிற இந்த ரெண்டு நூல்கள்லையும் வந்து இந்த சருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாடல்களை வந்து வகுத்திருப்பாங்க. அடுத்தது இளம்பகம். இந்த இளம்பகம் வந்து பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணியில தான் வந்து இளம்பகம்னு சொல்லி அதோட பாடல்களை வந்து வகுத்திருப்பாங்க. அடுத்தது படலம். படலத்துல வந்து பாத்தீங்கன்னா கந்தபுராணம் மற்றும் கம்பராமாயணம் இந்த ரெண்டு நூல்களையும் அதோட பாடல்களை படலமா பிரிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு படலமா வந்து பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது காண்டம். காண்டம் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல வந்து காண்டங்களாக பிரிச்சு அதுக்குள்ள காதைகள் வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லையா. அப்ப காண்டம் வந்து சிலப்பதிகாரத்திலயும் இருக்கு, அதே போல கம்பராமாயணத்திலயும் இருக்கு. கம்பராமாயணத்துல படலமும் இருக்கு, காண்டமும் இருக்கு. ஓகேங்களா, ரெண்டுமே இருக்கு. சோ இது வந்து பொதுவான தகவல் பிழை தான். அடுத்து நம்ம பாடப்பதில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள் தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டகத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சி காண்டத்துல இருக்கக்கூடிய 165வது பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 7th தமிழ் புக்ல இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள், இதுல வந்து பொதிகை மலையோட சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் மலை வளம் மிகுந்த பகுதியாகும். இப்பகுதியின் சிறப்பு மிக்க மலையாகிய பொதிகை மலை வந்து இலக்கியங்கள்ல வந்து பாராட்டப்பட்டுள்ளது. அப்படிதான் வந்து சிலப்பதிகாரத்திலையும் வந்து பாராட்டியிருக்காங்க. அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா, பொதியிலாயினும் இமயமாயினும் பதியலு அரியா பழங்குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இமயமலையை விட பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து முதல்ல பொதிகை மலையை வைத்து பாடியிருக்காங்க. அப்படி ஒரு சிறப்பை வந்து பொதிகை மலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இருக்கிறத, இமயமலை தான் வந்து உயரமான மலை, ஆனா அதை விட பொதிகை மலை வந்து சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 8th தமிழ் புக்ல இருக்கக்கூடிய மேற்கோள்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். பண்டைய தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பல முரசுகள் வந்து இருந்திருக்கு. இப்போ ஒரு போர் அறிவிக்க போறதாலும் முரசு அறிவிப்பாங்க, அது போல வந்து திருமண விழாக்கள்ல முரசு அறிவிப்பாங்க, இது போல பல வகையான முரசுகள் வந்து பயன்பாட்டில் வந்து இருந்திருக்கு இல்லையா. அதை பத்தின ஒரு செய்தியை வந்து சிலப்பதிகாரத்துல வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 36 வகையான முரசுகள் வந்து வழக்கத்துல இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் பிழையை ஃபுல்லா பார்த்தரலாம்.
தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது முரசு. ஏன்னா அவங்க வந்து படையை வந்து அழைக்கிறதுக்கும் முரசு அறிவிப்பாங்க, போரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் முரசு அறிவிப்பாங்க, கொடை அழிக்கிறதுக்கும் முரசு அறிவிப்பாங்க, மனவிழாலையும் வந்து பார்த்தீங்கன்னா முரசு அறிவிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுருந்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது படைமுரசு, கொடைமுரசு, மனமுரசு என்ற மூன்று வகையான முரசுகள் பழந்தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் வந்து குறிப்பிடதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாக்கன் முரசம் அப்படிங்கிற ஒரு முரசத்தை பற்றி மதுரை காஞ்சி நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் பகுதி, மாமலை போற்றுதுன்னு சொல்லிட்டு நம்ம மங்கள வாழ்த்து பாடலில் வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புகார் காணத்தில் இருக்கக்கூடிய மங்கள வாழ்த்து பாடல், ஓகேங்களா. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். அதாவது இயற்கையாகிய மாமலையை வந்து போற்றாங்க. அது மாதிரி நாமநீர் அப்படின்னா கடல் நீர்னு அர்த்தம். இந்த கடல் நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலப்பகுதியை ஆளக்கூடிய அந்த சோழ அரசனை போற்றுறாங்க. அதில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா மலை பொழிந்து எல்லாரையும் காப்பாத்துதோ அது போல அவனுடைய குடைத்திறன் வந்து எல்லாருக்கும் வந்து பயன் தரக்கூடிய ஒன்றாக மலை போல பொழிந்து மக்களை வந்து பாதுகாக்குது, மக்களுக்கு வந்து நன்மை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6th செயல் பகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பகுதி வந்து பார்க்கும்போது இது வந்து டீட்டெயிலாக வந்து அதில் பார்க்கலாம், ஓகேங்களா. அடுத்தது நமக்கு 9th தமிழ் புக்கில் பட்டி மண்டபம் பற்றின தகவல் பிழை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி மண்டபம் அப்படிங்கிற இந்த சொல் வந்து எந்தெந்த நூல்களில் பயின்று வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் பிழை தான் வந்து இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி மண்டபத்தை பட்டி மன்றம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த சொல்ல. ஆனால் அப்போ இருந்தது வந்து பட்டி மண்டபம் தான். அப்படி அந்த வார்த்தைகள் எந்தெந்த நூல்களில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் காதை 5 அடி 102 வந்து கொடுத்துருக்காங்க. 5வது காதை எப்படின்னா வந்து புகார் காணத்தில் வந்து வந்திருக்கும். புகார் காணத்தில் 5வது காதையில் 102வது அடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மணிமேகலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி மண்டபம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு. அது என்ன லைன் பார்த்தோம்னா பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என்று மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. காதை 1 அடி 16 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது திருவாசகத்திலையும் வந்து பட்டி மண்டபம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே என்று திருவாசகத்திலையும் வந்து சதகம் 41 வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளாக நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா பட்டி மண்டபம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து நமக்கு சிலப்பதிகாரத்தில் இருக்குது, மணிமேகலையில் இருக்குது, திருவாசகத்தில் இருக்குது, கம்ப ராமாயணத்துலேயும் இருக்குது. 4 நூல்களில் வந்து பட்டி மண்டபம் அப்படிங்கிற பேர் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த 4 பேர்களில் எந்த பேர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்தது கம்ப ராமாயணத்தில் பட்டி மண்டபம் அப்படிங்கிறது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லி கம்ப ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகர படலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது 10th தமிழ் புக்கில் ஒரு மேற்கோளை இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பாடலை பார்த்துடலாம். மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் வையக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகைத்தன் தொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். இது வந்து பார்த்தீங்கன்னா வளக்குறை காதை அப்படிங்கிற காதையில் வந்து இடம்பெற்றிருக்கு. இது வந்து மதுரை காண்டகத்தில் வந்துடும், ஓகேங்களா. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கோவலன் இறந்த செய்தியை கேட்ட கண்ணகி வந்து ரொம்ப கோபத்தோட அரசனை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கேட்கணும்னு சொல்லிட்டு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா தூசியும் புழுதியுமாக தலைவிரி கோலத்தோட கண்களில் நீரோட வந்து பார்த்தீங்கன்னா அரசனை பார்க்கறதுக்கு போறா. அதை கண்ட பொழுதுலே வந்து பார்த்தோன்னா அந்த வைகை ஆறு பாயக்கூடிய அந்த மதுரையை ஆளக்கூடிய மன்னன் வந்து தோற்று போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவளோட பேசக்கூடிய அந்த சொற்கள் வந்து கேட்டவுடனே மன்னன் வந்து அந்த இடத்துல வந்து உயிர் துறந்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வரிகள் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள் வரி தான். ஒரு காற்று வந்து பேசுகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு காற்றை வந்து இளங்கோவடிகள் வந்து எப்படி வந்து வர்ணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லைன் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் காற்று என்ன சொல்லுதுன்னா தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும் பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது வண்டோடு புக்க மணவாய் தென்றல்னா பூக்கள் மனம் வரும்போது வண்டுகளும் சேர்ந்து அந்த மனத்தால அந்த பூவை தேடி அந்த வண்டுகளும் வந்து போகும் இல்லையா, அதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள் தான். தொல்லோர் சிறப்பின்
விருந்தெதிர் கோடலும் இளந்த எண்ணெய். அதாவது கண்ணகி வந்து வருத்தப்பட்டு சொல்ற மாதிரி இந்த லைன் வந்து சொல்லியிருப்பாங்க. கண்ணகி வந்து கோவலனை பிரிஞ்சு வாடிட்டு இருப்பாங்க. தன்னோட செல்வங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோவலன் வந்து மாதவிட்ட போய் இழந்துருவாங்க. அதனால வீட்டில் வந்து எந்த ஒரு செல்வமுமே இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் வரக்கூடிய விருந்தினர்கள் வந்து நம்ம கவனிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி வந்து ரொம்ப வருந்துவாங்க. கோவலன் பிரிஞ்சதை விட விருந்தினர்களை வந்து நம்ம உபசரிக்க முடியலேன்னு சொல்லி தான் வந்து கண்ணகி ரொம்ப வருத்தப்பட்டதாக இளங்கோவடிகள் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பழம் தமிழர்களோட விருந்தோம்பல் வந்து எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த லைன் மூலியமாக நமக்கு வந்து இளங்கோவடிகள் வந்து உணர்த்துறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் பேழை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலையை பற்றியும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தொண்டியை பற்றியும் வந்து பாடல் வரிகளில் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த பாடல் வரிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பழாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமலைன்னு சொல்லியிருக்காங்களே அந்த சிறுமலை பகுதி வந்து தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலையை தான் வந்து குறிக்கிது. ஓகேங்களா. அடுத்தது ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியூர் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டி அப்படிங்கிற இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து இந்த பாடல் வரியில் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஊர்கான் காதையில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுபோல சிறுமலை அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து டுவெல்த்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள் பாடல் கண்ணகி வானூர்தியில் வானுலகம் சென்ற காட்சியை கண்ட குறவர்கள் அடைந்த வியப்புன்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. திருமா பத்தினிக்கின்னு சொல்லி தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அமரர்க்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுநனை காட்டி அவளோடு எம் கண்புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலுக்கு என்ன பொருள்னா இந்திரன் வந்து கோவலனோடு அவன் கோவலன் வந்து இறந்து 14 நாட்கள் கழிச்சு தான் வந்து மறுபடியும் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்படி இந்திரன் வந்து கோவலனோட வந்து பத்தினியாகிய கண்ணகியை விண்ணுலகம் அழைத்து சென்ற வியப்பான காட்சியை வந்து அந்த குறவர்கள் வந்து கண்டதாக யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா இளங்கோவடிகள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இளங்கோவடிகள் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனா இவங்க மூவரும் வந்து அந்த வனவளம் வந்து போயிருக்கும் போது அங்கே இருக்க குறவர்கள் வந்து சொல்லுவாங்களே இந்த வாகை மரத்து கீழே தான் வந்து அந்த தெய்வம் வந்து தோன்றுச்சு விண்ணுலகத்திலேருந்து வந்து தேவர்கள் வந்து அழைத்து கொண்டு சென்றார்கள் விண்ணுலகம் போய் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அதைத்தான் வந்து இந்த பாடலை வந்து சொல்லியிருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு 6th to 12th வரும் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் பற்றின மேற்கோள்கள் எல்லாமே இவ்வளோதான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம கல்விப்பட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முயற்சி என்றும் பலன் தரும், முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய். தேங்க்யூ.